மூணு விதமான கீரையை வச்சு மூணு விதமான இட்லி பொடி ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1.5 மாதம் வரைக்கும் நல்லா கெடாமல் சூப்பராக அந்த வாசனையோடவே இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். கீரை கூட்டோ கீரை பொரியலோ நம்ம அவ்வளோ அந்தளவுக்கு குழந்தைங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதை இட்லி பொடியாக நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறப்ப குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சத்தம் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வல்லாரைக்கீரையை நல்லா தாராளமாக தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒன்றுலேருந்து ரெண்டு முறை கூட கழுவிக்கலாம். ஒரு 1/2 hour அப்புறம் ஒரு அகலமான தாம்பாளம் எடுத்து அதை நல்லா காய வச்சுருங்க. ஃபேன் காடிலே காய வைக்கலாம். ஒரு 2-3 நாள் காய வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இட்லி பொடியாக பண்ணிக்கலாம். அதே போல் முருங்கைக்கீரையும் இருக்குது. முருங்கைக்கீரையும் இப்படி பண்ணுறப்ப நல்ல இப்படி சத்தம் இப்படி நம்ம இது பண்ணோம்னா இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும். நீங்கள் பருப்போடு சேர்த்து வறுக்கிறப்ப இன்னும் நல்லா காஞ்சிரும். இப்போ மூணு பொடியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருவேப்பிலையும் நல்லா காஞ்சிருச்சு. வல்லாரைக்கீரை ஒரு 3 நாள் நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இட்லி பொடி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதே போல் நான் இன்றைக்கி 3 விதமான பொடி பண்ண போகிறேன். வல்லாரைக்கீரை கருவேப்பிலையும் அதே போல் காய வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை இது மூணுமே ஒரே ப்ராசஸ் தான். எப்படி வல்லாரைக்கீரையை நம்ம அலம்பிட்டு அப்புறம் தண்ணியை இருத்துட்டு காய வச்சோமோ அதே போல் இது மூணு கீரையுமே இப்போ நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி பொடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வல்லாரைக்கீரை இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம காய வச்ச வல்லாரைக்கீரை இந்த பவுலில் ஒரு பவுல் வந்திருக்கு. ஒரு பவுல் உளுந்து எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு உடச்ச கடலை, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/12 காய்ந்த மிளகாய், 4-5 சின்ன துண்டு பெருங்காயம். அடுப்பில் ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன். நம்ம மண் பாத்திரத்தில் நம்ம எந்த பொருள் வறுத்தாலும் அதனுடைய முழு பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டுடுச்சு. நம்ம இதோடவே எடுத்து வச்ச உடச்ச கடலை சேர்த்துக்கலாம். சம அளவு போட்டிருக்கேன். மிளகு ஜீரகம் சேர்த்துடலாம். காஞ்ச மிளகாவும் போட்டுறேன். ஒன்று பின்னாடி ஒன்று அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் லேசாக சூடானா போதும். இதோடவே வல்லாரைக்கீரையும் சேர்த்துடலாம். ஏன்னா லேசாக சூடானா அந்த மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கும். அதனால நம்ம சேர்த்துடலாம். 2-3 நிமிஷம் இருந்தால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் பொடிக்கு தேவையான கல்லுப்பும் சேர்த்துடுறேன். வல்லாரைக்கீரை இப்படி நான் இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும், பொடி பண்ணிக்கலாம். பெருங்காயத்துண்டு நான் எண்ணெயில் பொறிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. வல்லாரைக்கீரை நான் காட்டின அளவுக்கு நல்லா பொறிஞ்சு இருந்தால் தான் 1 மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். நம்ம அடுத்ததாக முருங்கைக்கீரை பொடி பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை இந்த கிண்ணத்தில் 2 கிண்ணம் வந்திருக்கு. இது எல்லாமே மூணுமே சமமாக எடுத்திருக்கேன். எந்த கிண்ணத்தில் இல்லை எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அதே கப்பாலே சமமாக அளந்துக்கோங்க. 50 கிராம் உடச்ச கடலை, 50 கிராம் உளுந்து, 50 கிராம் கடலைப்பருப்பு. இப்போ இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் எண்ணெய் விடாமல். முதல்ல உளுந்து போட்டுக்கலாம். ஒன்று பின்னாடி ஒன்று கூட அப்படியே போட்டு வறுத்துக்கலாம். அடுத்தது கடலைப்பருப்பும் போடுறேன். இது ரெண்டும் சமமாக வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உடச்ச கடலை சேர்த்துக்கலாம். 20 காய்ந்த மிளகாய் எடுத்துக்கிறேன். இப்போ காம்பை கிள்ளிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் வறுத்த பெருங்காயம் எடுத்திருக்கேன். 2 துண்டு எடுத்துக்கலாம். இப்போ பாதி அளவு வறுபட்டுடுச்சு. இப்போ காய்ந்த மிளகாய் சேர்த்துடலாம். உளுந்து கடலைப்பருப்புலாம் ஓரளவுக்கு நல்லாவே வறுபட்டுடுச்சு. ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த சமயத்தில் நம்ம உடச்சக்கடலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். பெருங்காய கட்டியும் போட்டுக்கலாம். இதோடவே காய வச்சு வச்சுருக்க 2 கப்பு முருங்கைக்கீரை போட்டுக்கிறேன். 1 கப்பு முருங்கைக்கீரையும் சேர்த்துடலாம். கீரையெல்லாம் அவங்கவுங்களுடைய விருப்பம் தான், கூட குறைய சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை பொடியும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இந்த அளவுக்கு இப்படி இப்படி நொறுக்கணும். இந்த அளவுக்கு நொறுங்கி வரணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆற வச்சதும் பொடி பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணிக்கலாம். நான் எடுத்திருக்க அதே கிண்ணத்திலே 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை, காய்ந்த கருவேப்பிலை வந்திருக்கு. 150 கிராம் உளுந்து, 100 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் கப்பில் எடுத்தீங்கன்னா 1 கப்பில் எடுத்துக்கிட்டு 3 பங்கு உளுந்து, 2 பங்கு கடலைப்பருப்பு, 1 பங்கு எள்ளு எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இதுக்கு நம்ம தனித்தனியாக வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்தை வறுத்து எடுத்துக்கலாம். 150 கிராம் உளுந்து. உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டுடுச்சு. வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். வல்லாரைக்கீரை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ பொடி பண்ணிட்டு வந்துடலாம். கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமா ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். 50 கிராம் எள்ளு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம்.
எள்ளு நல்லா வெடிக்குது, இப்போ எடுத்துடலாம், வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். எள்ளு எந்த சமையலில் சேர்த்தாலுமே இது போல் வெடித்து வரணும். வெடித்து நல்லா வறுபட்டதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டால் தான் அதோடைய நல்ல முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். 20 காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ காய்ந்த மிளகாய் வறுக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டு வறுத்தோன்னா நெடி ஏறாமல் இருக்கும். நான் இப்படியே இந்த பொடிக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துட்றேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த சூடுலேயே நல்லா வறுபட்டுடும். கருவேப்பிலை இந்த அளவு வந்ததும் நம்ம எடுத்துடலாம். கருவேப்பிலை பொடிக்கு தேவையானதெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம், ஆறட்டும். ஆறுனதும் பொடி பண்ணிக்கலாம். பருப்பு உளுந்து இந்தளவு பொடி ஆகிடுச்சு. இப்போ மீதி இருக்கிற பொருளெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பொடி பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடோடு போட்டு சாப்பிட்றதுக்கும் சரி, இட்லி தோசைக்குமே சூப்பராக இருக்கும். 1 மந்த் இருக்கும் முருங்கைக்கீரை பொடி பண்ணிவிட்டு. வெளியே தான் வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜில் கூட வைக்கல, கிடவும் இல்லை. அதே போல் ஓப்பன் பண்ணுறப்ப அந்த முருங்கைக்கீரையுடைய வாசனை நல்லா சூப்பராக இருக்குது. கசக்கலை முருங்கைக்கீரை டேஸ்ட்டும் தெரியல. இட்லி பொடி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அதே போல் நான் உங்களுக்கு வீடியோவில் பண்ணி காமிச்சிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். 3 விதமான இட்லி பொடி ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.